சூரியகாந்தி மலர் சூரியனை நோக்கி திரும்புவது ஏன் சூரியகாந்தி மலர் சூரியனை நோக்கி திரும்புறதுக்கு போட்டோடம் அப்படின்ற செயல்பாடு தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களால சூரியகாந்தி செடிகளுடைய தண்டு வளர்ச்சி அடையுது இந்த வேதி மாற்றத்தை தான் இந்த செயல் பாத்தீங்கன்னா அந்த தண்டுல இருக்கக்கூடிய ஆக்சின் அப்படின்ற ஹார்மோனால நடக்குதுங்க இந்த ஆக்சின் அப்படின்ற ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா சூரியகாந்தி செடிகளுடைய தண்டை நீள் வாக்குல வளர்ச்சிது இந்த செடிகள் மீது சூரிய கதிர்கள் படும்போது சூரிய கதிர்கள் படாத அதனுடைய நிழல் பாகத்துல ஆக்சின் ஹார்மோன் அதிகமா சுரந்து அந்த செடியினுடைய தண்டை வளர செய்யுது தான் சூரியகாந்தி பூக்கள் சூரியனை நோக்கி திரும்பி சூரிய ஒளியை பரமுயற்சிக்குது அப்ப அந்த செடியினுடைய தண்டு பகுதியில் சூரிய ஒளி விழாதபடி அது மறைச்சு நிழலை உண்டாக்குது இந்த செடியினுடைய தண்டுல இருக்கக்கூடிய அமினோ அமிலம் ட்ரிப்டோஃபேன் ட்ரிப்டோபேன் மற்றும் கார்போஹைட்ரேட் ஆகிய எல்லாத்தையும் சிதைச்சு ஆக்சிஜன் ஹார்மோனா மாற்றம் சூரியகாந்தி செடியை வளரச் செய்து இதனுடைய காரணமாகத்தான் சூரியகாந்தி மலர் சூரியனை பார்க்க திரும்புதுங்க